우리 엄마, 아빠. 땡큐 시드머. 이 애니가 너무 별사리인데 이 나와드 나 여보면 말할 것 같아. Thank you so much. இவங்க வந்தது இவங்க நான் அங்கே அவங்கள பார்த்துட்டே இருக்கேன். இவங்களை போய் மீட் பண்ணோம். Thank you so much. அண்ணாவை கேட்டேன்னு சொல்லுங்க. ஸோ எனக்காக வோட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. இந்த வருஷம் அவ்வளோ எதிர்பார்க்கல. Thank you so much. இங்க இருக்கிற எங்க எல்லா இடத்துல இருந்து எனக்கு வோட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்ன சொல்றது, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு தடவை பெரிய ஐயா சொல்லுங்க. பெரிய ஐயா சொல்லுங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. பெரிய உங்களுடைய வேற லெவல் ஹாப்பினஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் தளபதியோட பெற்றோர்கள் இந்த வேண்டிய இருக்கிறது. அண்ட் அப்கோர்ஸ் விருது வாங்கியிருக்கீங்க, மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. பட் நிஜமான நன்றி மக்களிடமும் தளபதியிடமும் போய் சேர்ந்தோம்னா, இப்போ அவருடைய ஒரு டைலாக நீங்க அவர் ஸ்டைலே மக்கள் முன்னாடி பேசணும். ஓகே, உங்களுடைய ஃபேவரட் டைலாக். ஏன்னா பல மேடைகள்ல வந்து அவர் பல பஞ்சான விஷயங்களை சொல்லிட்டு நம்ம மனசுல அப்படி ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. பேசிக்கலாமா? ஒரு டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் தளபதி, ரெடியா? முதல்ல தளபதி எவ்வளவு பிடிக்கும் சொல்லுமா? எல்லா தளபதி ரசிகருக்கும் மன்னிப்பு. மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது தப்பு இருந்தா சாரி. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். யாரு சொன்ன லைன்ஸ் தெரியல, ஆனா நான் ஏ லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னா, உசு பேத்திரங்கிட்ட உம்மனும் கடு பேத்திரங்கிட்ட கம்மனும் வாழ்க்கை ஜம்மு நிற்குமா? வந்து இப்ப ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது இளைஞர்களுக்கான ஒரு படம். இளைஞர்கள் ரொம்ப பேரு கேப்பாரிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த கேப்பாரிகளை பத்தி ஒரு படம். அந்த படத்துல நீங்க இப்ப பேசுனீங்களா டைலாக்கு, உசு பேசுனா உம்மனு இருக்கணும், கடு பேசுனா ஜம்முனு இருக்கணும், அப்பதான் லைஃப் ஜம்முனு இருக்குன்ட்டு. இது ஒரு பாட்டாவே வச்சிருக்காங்க. அடுத்தது, நீங்க வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அவ்வளவு எக்ஸைட் ஆயிட்டீங்க. நீங்க விஜய் கையால தான் வாங்கியிருக்கிறீங்க. அவங்க அம்மாட்ட வாங்கினது விஜய் கையால தான் வாங்கினேன். அதனாலதான் அவங்க கொடுத்து சொன்னேன். கண்டிப்பா நீங்க ஒரு சாதாரண பையனை கொடுக்கல, ஒரு சதாப்தம், ஒரு என் வாழ்க்கையில ரொம்ப ஆசை அவங்கள ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா உங்களே பார்த்ததில் எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய ஆளு. தேங்க்யூ ஸோ மச். நீங்க நான் எல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. எனக்காக இங்கே வந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லம்மா, எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் சாதாரணமானவங்க தான். எல்லாருமே 92
81 நான் சாதாரணமா இருந்தேன். இன்னைக்கு கடவுள் உழைச்சு 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 இங்க வந்துட்டேன். 92 உங்க இளைய தளபதி சாதாரண பார்த்தா இருந்தேன். ஆனா இன்னைக்கு உழைச்சு 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 கடுமையா உழைச்சு உழைச்சு இந்த உயரத்துல இருக்கிறார். அதனால நீங்களும் உழைச்சிங்கன்னா அந்த நிலைமைக்கு வர முடியும், நிச்சயமா வர முடியும். ஏன்னா இங்க எதிர உட்கார்ந்துருக்கவங்க பூரா சாதாரணமா வரல, உழைச்சு உழைச்சு வந்தவங்க. அழகு அப்பியரன்ஸும் அப்புறம் கடுமையா உழைக்கணும். எம்ஜிஆர் காலத்துல சாதாரண தொண்டனா இருந்து உழைச்சு 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 இங்க உட்கார்ந்துருக்காரு. யார் தெரியுமா? ஒரு அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. சாதாரண தொண்டனா இருந்தவர். அதனால எல்லாருமே சாதாரணமா தான் வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. நான் அங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காரு பாரு, ஜெய் செல்வதி உட்கார்ந்துருக்காரு, சிவகார்த்திகே எல்லாம் வந்து உழைச்சு உழைச்சு உழைப்பு தான் லைஃப்ல வேற ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாருக்கும் நான் சொல்றேன், உழைங்க, கடுமையா உழைங்க. அந்த உழைப்புல மாத்திரம் வஞ்சகம் பண்ணாது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சபோ லாஸ்ட் சான்ஸ். நேரா இருக்க கேமரால தளபதி இருக்கிறாரு, அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்டீங்க இப்ப சொல்லிருக்கீங்க? லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ அண்ணா. Thank you for joining us. Yeah, Amma, thank you so much for being with us on stage. Thank you. Congratulations. Thank you, sir.